ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் இருக்குல்ல, நம்ம உடல் எடையை மலமலை வேகமாக குறைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸை வந்து நீங்கள் காலையில் சொல்லி வெறும் வயிற்றில் அந்த எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து வேகமாக வந்து சரியாயிடும். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன், இந்த ஜூஸ் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதை பார்த்துட்டு இதே ஒரு ஜூஸை நீங்கள் ரெகுலராக காலையில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம உடல் வேகமாக மலமலம் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் எடை குறைஞ்சி நீங்கள் சூப்பராக ஸ்லிம்மாக மாறிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை, நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியில் நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை வந்து எதனால் கூடுது, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால் தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி கண்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய தூங்காமையே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன், உணவு பழக்கம்னா முந்திலாம் பார்த்தோம்னா நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம், ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதினு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம், கரையை சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணுமே தவிர, நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்பவும், அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடலை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும், நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணால் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பொரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதாமாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலன்னா அது மைதாமாவு தான். ஏன்னா மைதாமாவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பசை, அதாவது போஸ்ட் ரோட்டை யூஸ் பண்ணுவோம்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதாமாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பொரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படி கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே தங்கிடும், உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புட்டு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக தங்கி தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களும் பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், உடல் எடையால் அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ரில்லராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களாம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன
நல்லா சாப்பிடுவாங்க போல ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலர்லாம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலே ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா உடல் எடை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு குறைக்கிறனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுபோல் டயட்னால் நம்ம சப்பாத்தி சாப்பிட்லாம், இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காயோட ஜூஸ் இருக்குல்ல, நெல்லிக்காயோட ஜூஸ் தான் நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கேன். நல்லா ஒரு டம்ளருக்கு வந்து பாருங்கள் முக்கால் டம்ளருக்கு எடுத்துக்கேன். ஏன்னா ஒரு டம்ளர் ஜூஸ் தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு. இது வந்து இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் சேர்ப்பேன், சேர்க்கும்போது ஒரு டம்ளர் கரெக்டாக ஜூஸ் வந்து வந்துடும். இந்த மாதிரி முக்கால் டம்ளருக்கு நெல்லிக்காயோட ஜூஸ் நான் எடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே நெல்லிக்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட் மாதிரி, அதுலேருந்து நல்லா கட்டியான ஜூஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கட்டியான ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் பற்றி போதுமான அளவுக்கு நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். இதோட சத்துக்கள் என்னென்ன இருக்குது, நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி நிறையா பார்த்தாச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம உடல் எடை வந்து குறைக்கிறதுல வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். எப்படி நம்ம ரத்தத்தை நல்லா ஊறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் செரிமானத்தை நல்லா தூண்டிவிடும். இப்போ பொதுவாகவே உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் என்ன பிரச்சனையில் இருந்தது உடல் எடை இப்படி இவ்வளோ வேகமாக அதிகரிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா செரிமானம் நடக்காம தான். அந்த உணவுகள் இருக்குல்லையே அவங்க வந்து கரெக்டான உணவுகள் எடுத்துக்காம, அதாவது ஏதாவது மைதாமாவோ இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றது, கடைகளில் சாப்பிட்றது, காரம் இல்லை புளிப்பு இந்த மாதிரி அதிகமான உணவுகள் எடுத்துக்கிறது, உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறது, கரெக்ட் டைமுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்குது, சாப்பாடு வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்றது கிடையாது, யூரின் போகிறது கிடையாது, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமலே பண்ண குட்டி குட்டி தப்பால் தான் பார்த்திங்கன்னா அவங்க உடல் எடை வந்து இந்தளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கும். ஏன்னா உடல் வந்து செரிமானம் நடக்காமல் நடக்காமல் அப்படியே அந்த கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே தங்கி தங்கி அது வந்து தொப்பையாகவும் இல்லை சதைகள் தொங்கி போனதாக இருக்கும் மாதிரி இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அதோட பெரிய ஒரு விளைவு என்னென்னா மலச்சிக்கல் பிரச்சனை. காலையில் பார்த்திங்கன்னா அவங்க பாத்ரூம் போனால் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்தளவுக்கு ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து இந்த உடல் வந்து ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்து வேகமாக சரி பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸே போதுமான அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், குடிக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். அதாவது நல்ல டேஸ்ட்டான ஒரு ஜூஸாக இருக்கும். இப்போ இது கூட அடுத்ததை இன்னொன்று எடுத்துக்க போகிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த சோம்பு பொதுவாகவே குருமா இல்லைனா பிரியாணி இந்த மாதிரியான ஐட்டம்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். அதில் எதுக்காக சோம்பு சேர்க்குறாங்க அந்த பிரியாணியில் அப்படின்னா பிரியாணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஐட்டம், அதாவது கை பிரியாணி கட்டும் காய்கறி பிரியாணியாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். ஒரு சிலர் உள்ள வயிறு வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும், அதாவது செரிமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பிரியாணி எடுத்துக்கும் போது செரிமானம் நடக்காமல் அவங்களுக்கு வயிறு மந்தமாயிடும். அந்த மந்தத்தை சரி பண்ணுறதுக்காக தான் சோம்பை வந்து சேர்ப்பாங்க. அந்த ஃபார்மில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துக்க இந்த மூணு பொருட்களுமே நம்ம செரிமானத்தை தூண்டுறதா இருக்கட்டும், நம்ம மந்தத்தன்மையை கரைக்கிறதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் சரி பண்ண போது இந்த பிரச்சனைகள் சரியாயிட்டாலே நம்ம உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் எப்படி முக்கால் டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து புதினா இலைகள் இருக்குல்லையா, புதினா இலைகளை ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் சும்மா எடுத்து போட்டுட்டேன். போட்டுட்டு சோம்பு இருக்குது பாருங்கள், சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இது கூட வந்து டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் நாட்டு சர்க்கரை இல்லை நீங்கள் தேன் இந்த மாதிரி எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். கண்டிப்பாக இனிப்புக்காக இந்த சுவைக்காக வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜீனி சேர்த்துறாதீங்க, ஏன்னா அதோட ஒரு கெட்டது எதுவுமே கிடையாது. ஏன்னா வெள்ளை ஜீனி சொல்லியா அந்த சுகரில் வந்து கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் நிறைய கலந்து செய்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன் அதை சேர்க்காதீங்க. அதை சேர்க்கும் போது நம்ம உடலில் வந்து இன்னும் அது வேறு ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டுருவாங்க. இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் அவ்வளோ வலிமை தரும்,
நம்ம தேன்லாம் அந்தளவுக்கு நம்ம ரத்தத்தை ஊறுறதுன்னு சொல்லி நிறைய வகையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான பொருட்கள் சேர்த்து குடித்தாலே போதும், இந்த ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.